ஸ்ரீலங்கால இப்போ சிம்டம்ஸ் எல்லாம் மாறிட்டே இருக்கு. இது ஒருவேளை கோவிடா டெங்குவானே தெரியல. எனக்கு வேறு உடம்புலாம் வலிக்குது, கை கால்லாம் வேறு அங்கங்கே பிடிச்சிக்குது, தொண்டையெல்லாம் கறக்கற கற கறக்கறங்குது. ஆனால் சுடுத்தனியாக எடுத்து குடிச்சிக்கிட்டே தான் இருக்கேன் நான். என்ன நடக்குதுன்னு தெரியலையே. லீவ் ஒன்று போடலாம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நிறைய பேர் லீவ் போட்டானுங்க. இப்போ நான் லீவ் அப்படி அப்படின்னு கேட்க போனால் ஆகும்னு கத்துவானுங்க. லீவும் போட வழி இல்லை. இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கை இருக்கே, வாழ்க்கை சொல்லி வேலை இல்லை. காலங்காத்தால் எலும்பி அறுத்தூக்கத்தில் குளிச்சு அதுவும் அந்த பஸ் ஏறி நம்ம போனால் அந்த பஸ்ஸில் இல்லாத நோய் அவ்வளவும் வரும். நாலு பஸ்ஸில் எடுத்துகிட்டு போக வேண்டிய ஆக்கள் அவ்வளோ பற்றியும் ஒரே பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகணும் கேட்டால் பெட்ரோல் விலை கூடிடுச்சு அப்படிங்கிறானுங்க. அவன் சொல்கிறதும் பாவம், என்ன தான் செய்கிறது. ஷேப்பில் போகிறேன். ஸோ கவனமாக இருங்க. சப்போஸ் உங்களுக்கெல்லாம் வந்து பாடி பெயின், ஜாயிண்ட் பெயின் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்க மாதிரி ஃபீல் ஆனிச்சுன்னா ஃபுல் பிளட் கவுண்ட் எடுத்து எடுத்து பார்க்கலாம். ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ரேஷியோ என்ன மாதிரி. ஸோ இது கம்மியாக இருந்துச்சுன்னா மேபி ஏதாவது ஒமிக்ரான் இல்லைன்னா வந்து டெங்குக்கான சிம்டம்ஸாக இருக்கலாம். ஸ்ரீலங்காவில் நிறையா வந்து டெங்கு தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, கொழும்புல கொழும்பு சைட். ஸோ கவனமாக இருங்க, நிறைய தண்ணி குடிங்க. நம்மலாம் என்னத்த கவனமாக இருந்தும் வேலை, போகிறது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில், சாப்பிட்றது பூரா வெளியில், நாங்கள் என்னத்தை சமைக்கிறோம், என்ன கருமத்தை செய்கிறான்னு யார் கண்டா. அதனால் அப்ளிகபிள் வீட்டிலேருந்து வரவங்களுக்கு மட்டும், நீண்டு தாங்கி வேலை செய்கிறவங்களுக்குலாம் இல்லை. ஸோ அவ்வளோதான். சரி காய்ஸ்.